அதுக்கு பிறகு அடுத்த தலைமுறைக்கு இந்த இந்த பிள்ளைங்களை விட்டுட்டு போறோம்ல, அந்த பிள்ளைங்க இருக்கும் பொழுதும் சபை நிற்குமா? கிறிஸ்துக்குள்ள இருப்பீங்களா? சபைக்குள்ள இருப்பீங்களா? மூணாவது தலைமுறையில இந்த சபை நிற்குமா? அஞ்சாவது தலைமுறையில இந்த சபை நிற்குமா? அப்படி எல்லாம் நிக்கணும்னா இன்னைக்கு நான் சொல்ற ஒரு ஆலோசனைகளை நீங்க கேட்டுதான். இது என்னுடைய ஆலோசனை இல்லை, பரிசுத்த ஆவியான பவுல் மூலம் சொல்லப்பட்ட ஆலோசனைகளை கேட்டே ஆகும். என்னன்னா, நானும் என்னுடைய சபையும் என்னுடைய வீட்டாரும் என்னுடைய சந்ததியும் கடைசி வரைக்கும் நிக்கணும்னா நாங்க போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசுவை அல்லாமல் வேற அஸ்திபாரம் போட்டுறவே கூடாது. அந்த அஸ்திபாரத்து மேலதான் கட்டுறமான்னு பார்த்து அடிக்கடி அஸ்திபாரம் ஜீசஸ் தான் பார்க்கணும். இவரை நம்பி வந்த, அவரை நம்பி வந்த, இவர் தான் கூட்டிட்டு வந்தார், அவர் இப்படி ஆயிட்டாரு, ஆனா நான் இப்படி ஆயிட்டேன், இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. உங்க வாழ்க்கைக்கு உங்களோட அழைச்சவர் கர்த்தர் தானே, அடிக்கடி சிந்திச்சு பாருங்க. எதுக்காக சர்ச்சுக்கு வரீங்கன்னு சிந்திச்சு பாருங்க. உங்களோட அஸ்திபாரம் ஜீசஸா இல்ல அஸ்திபாரம் இந்த சபையா, இந்த சபை கட்டணமா? அஸ்திபாரம் ஜீசஸா அல்லது அஸ்திபாரம் இந்த சபையோட போதகரா? இந்த போதகருக்காக தான் இந்த சர்ச்சுக்கு வரீங்களா, இல்ல இந்த சபையில இருக்கிற உங்க அக்காவுக்காக வரலாம், உங்க அப்பாவுக்காக வரலாம், உங்க அம்மாவுக்காக வரியா? தம்பி வாலிபப்பு தம்பியை சொல்லு, எதுக்காக தம்பி சர்ச்சுக்கு வர? உங்க அப்பாவுக்காக வரியா, உங்க அம்மாவுக்காக வரியா? இல்ல உன்னுடைய ஃபவுண்டேஷன் ஜீசஸ் தானா? உன்னுடைய அஸ்திபாரம் இயேசு தானா? இயேசு மேல நிக்கிறதுனால நீ வரியா, இல்ல யார் பின்னாடியே வந்துட்டு இருக்கியா? அஸ்திபாரத்தை மாத்திடாதீங்க, இதான் என்னுடைய முதல் டாபிக் உங்களோட பேசுறோம். அஸ்திபாரத்தை மட்டும் மாத்தாதீங்க. ரெண்டாவது என்னத்தை சரிபடுத்தணும்னா, அஸ்திபாரமும் வஸ்துக்களையும் சரிபடுத்தணும்னு சொல்றேன். சரியான சபையை உருவாக்குவதற்கு ரெண்டு காரியங்களை ரொம்ப கவனமா இருக்கணும்னு பவுல் 1 Corinthians 3 எழுதுறதை பார்க்கிறோம். 1 Corinthians 3:10 மறுபடி வாசிப்போம். எனக்கு அளிக்கப்பட்ட யாரை வாசிக்காதா? எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின் படியே புத்தியுள்ள சிப்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன். நான் தான் அந்த கல்லை கொண்டு போறேன், கல்லை கொண்டு போறதே, தலைக்கல்லை கொண்டு போறதே நான் தான், இல்லைன்னு இல்லை. ஆனா மக்கள் என்ன ஏன் மேல நின்ற கூடாது, அந்த கல்லு மேலதான் நிற்கும், கிறிஸ்து மேலதான் நிற்கும். ஆமே. அது மட்டுமல்ல, அவனவன் அதன் மேல் என்ன கட்டுகிறான், அந்த கல்லு மேல என்ன கட்டுகிறான் என்று அவனவன் இன்னிவிதமாய் பார்க்கணும், கவனமா பார்க்கணும். சரி, இயேசு தான் அஸ்திபாரம், பிறகு அந்த இயேசு மேல நின்று ஊழியம் செய்யற நாம, சபைக்கு ஊழியம் செய்யற நாம என்ன மாதிரி கட்டுறோம்னு பார்க்கணும், என்ன வஸ்துக்களை பயன்படுத்துகிறோம். ஐயா, இந்த கட்டடத்துடைய கட்டடத்துடைய கீழ் அஸ்திபாரம் யாருக்கு தெரியாது, ஆனா நல்ல ஒரு அஸ்திபாரம் போட்டுருக்காங்க. அஸ்திபாரம் சரியான அஸ்திபாரமா இருக்குன்னு இந்த பில்டிங் உள்ள கூடாது. ஆமா தானே, நம்பிக்கை தானே எல்லாரும். ஆனா அதே நேரத்துல அஸ்திபாரம் சரியா இருந்தா போதாது ஐயா, காணாது. அஸ்திபாரத்துக்கு மேல இந்த ஒழுங்கான வஸ்துக்களை வச்சு கட்டணும். இங்க வைக்கிற கண்ணுகளும் ரொம்ப அவசியமா இருக்கும். ஆமே. இது விழுந்தாலும் அது இருக்கிறதுனால திருப்பி கட்டிடலாம். ஆமே சொல்லுங்க. இது விழுந்தாலும் இது சரியா இருந்தா திரும்ப கட்டிடலாம். இதை மாத்தவே கூடாது. இயேசு கிறிஸ்து அஸ்திபாரம். அதே நேரத்துல அஸ்திபாரம் ஜீசஸா இருக்கிறாரு, நாம என்ன வருமா பண்ணலாம், என்ன மாதிரி வருமா இருக்கலாம், ஆண்டவர் சபை கட்டிடுவான்னு நினைக்கக்கூடாது. நம்ம லைஃபையும் இந்த கல்லுக்கு ஏற்ற மாதிரி கொனை பண்ணிடணும். நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகை கட்டப்படணும். கீழே இருக்கிறது ஜீவனுள்ள கல்லனா, நீங்க அவரோட சேர்ந்தவர்கள் ஜீவனுள்ள கற்களா இருந்தாதான் ஆவிக்கேற்ற மாளிகையை ஆவிக்கேற்ற மாளிகளும் உண்டாக்க முடியும். என்னோட கான்சர்ன், என்னுடைய அக்கறை என்னன்னா, கீழே இருக்கிறது ஜீவனுள்ள கல்லு மூலம் போலவே ஜீவனுள்ள கல்லா நான் இருக்கிறேன்றத நாம உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
இல்லன்னா ஆவிக்கேற்ற மாளிகையை மறந்துருங்க. மற்ற சபை மாதிரி இன்னொரு கூட்டத்தை சேர்க்கிற சமயம் ஆகிடுவோம், ஆனா ஆவிக்கேற்ற மாளிகை மறந்துடும். ஜீவனுள்ள பலிகளை செலுத்துறேன், எப்போது தேவனுக்கு முன்பாக ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்துகிறேன், தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமா இருக்கிற ஒரு ஆவிக்கேற்ற மாளிகையை மறந்துடும். அப்படி ஆவிக்கேற்ற மாளிகையை உருவாக்க தான் இன்றைக்கு ஆண்டவர் இந்த சத்தத்தை நமக்கு கொடுக்கிறோம். நான் நிச்சயமா நம்புகிறேன். ஆமே. அடுத்த வசனம், பதினோரு வசனம், போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற அஸ்திபாரத்தை போட ஒருவன் அவனுக்கு கூடாது. இதுதான் என்னோட முதல் பகுதி பிரசங்கம். எப்படி இந்த சபை இவ்வளவு பிழைய போனுச்சு, இந்த சபையை எப்படி பவுல் வந்து ஜீசஸ் என்ற அஸ்திபாரத்துக்குள்ள கொண்டு வந்தார் என்பதை இன்னைக்கு நான் கொஞ்சம் கொஞ்சம் சொல்றேன். ஆனா அதுக்கு பிறகு இன்னொரு விஷயம் சொல்றேன். இரண்டாவது பகுதியில் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேற பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு என்ன செய்யும், வெளியரங்கமாகும். எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய வேலைப்பாடு வெளியரங்கமாகும். நம்ம சபையுடைய வேலைப்பாடு வெளியரங்கமாகும். எந்த சபையா இருந்தாலும் எந்த ஊழியமா இருந்தாலும் அவனவனுடைய வேலைப்பாடு கண்டிப்பா நிச்சயமாக வெளியரங்கமாகும். கண்டிப்பா வெளியரங்கமாகும், அது பைபிள் விதி. நாளானது அதை விளங்கப்படும். இன்னைக்கு வெளியரங்கமாக என்னைக்காவது வெளியரங்கமாகும். ஆமே. அப்படி வெளியரங்கமாகும் பொழுது இயேசு கிறிஸ்து அஸ்திபாரமா இருந்தாலும், இயேசு கிறிஸ்து அஸ்திபாரமா இருக்கிறபடினா நீங்க உங்களை காப்பாத்தி கொள்ளலாம், ஆனா நீங்க செஞ்ச காரியங்களை காப்பாத்திக்க முடியாது, நீங்க செஞ்ச ஊழியத்தை காப்பாத்திக்க முடியாது, நீங்க அக்னியில தப்பிச்சு வந்துருவீங்க, ஏன்னா உங்க அஸ்திபாரம் இயேசு தான். ஆனா நீங்க அதுக்கு மேல கட்டின வஸ்துக்கள் பிழையா இருந்துச்சுன்னா அது நிக்காது, உங்களுக்கு கூலியே கிடைக்காதுன்னு சொல்றாங்க. ஐயா, இத்தனை வருஷம் வேலை செஞ்சு கூலி இல்லைன்னா என்னையா கூலி என்று நம்முடைய சபைகளை எத்தனை பேர் சேர்த்த மட்டும் இல்லை, அது இல்லை கூலி. இயேசு வரும்போதுதான் உண்மையான கூலி கொடுப்பாரு. எத்தனை பேரை சேர்த்ததை வச்சு கொடுக்கவே மாட்டாரு. தயவுசெய்து சொல்ற மன்னிச்சு கொடுங்க. எத்தனை பேரை சேர்த்துட்டோம், எத்தனை வருஷம் ஊழி செஞ்சோம், அதை வச்சு சொல்ல மாட்டாரு. நெருப்பில மிண்டியா அதான் கேட்பாரு. ஆமேன் சொல்லுங்க. ஒரு நெருப்பு போனிச்சு, ஆனா நீ சேர்ச்சல் தொடர்ந்து நின்ற, கடவுளுக்குள்ள தொடர்ந்து நின்ற. ஆமேன் சொல்லுங்க. உன் குடும்பம் ஒரு நெருப்புல போனிச்சு, ஆனா நீ சேர்ச்சல கடவுளுடைய ராஜ்யத்துல தொடர்ந்து நின்ற. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. நீ தனிப்பட்ட ஒரு நெருப்புல போன, ஆனாலும் கடவுளுடைய ஊழியத்தையும் கடவுளுடைய ராஜ்யத்தையும் அசத்த பண்ணாம இருந்த. உனக்கு கொஞ்சம் வேலை எடுத்தும் என் நாமத்தை மறுதறியாமல் நீ என்ன செஞ்ச, பிடிச்சிட்டு இருந்ததுனால உனக்கு முன்பாக தகுந்த வாசல் கொடுப்பேன். உனக்கு கொஞ்சம் வேலை தான் இருந்துச்சு, பல போராட்டத்துல போன, ஆனா என் நாமத்தை நீ என்ன செய்யல, மறுதளிக்கவே இல்லை. உனக்கு முன்பாக திறந்த வாசல் வைக்கிற ஒருத்தரும் கூட்ட மாட்டோம். உன்னோட சர்ச் நெருப்புல போகும்பொழுது நீங்க நெருப்புல போகும்போது நின்றீங்களா? அதான் ஆண்டவர் வரும்போது கூலிகள். உன் குடும்ப நெருப்புல போகும்பொழுதும் அந்த கணவனோட அந்த மனைவியோடு அந்த பெற்றோரோட அந்த பிள்ளைகளோட அந்த உறவுளை மன்னிச்சு ஒருத்தர் ஒருத்தர் மன்னிச்சு ஏற்றுக்கொண்டு ஒற்றுமைக்குள்ள இருந்தீங்களா? பிதா குமார் பரிசுத்தாய் ஒன்றா இருக்கிறது போல நீங்க ஒன்றா இருந்தீங்களா? வெரி குட். நீங்க நிச்சயமா கூலியை பெறுவீர்கள். உங்க சபை நெருப்புல போகும்பொழுது அவளை பத்தி குற்றச்சாட்டிட்டு போனீங்களா? உங்களாலதான், 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 உங்களாலதான் அப்படி போனீங்களா? வாங்க ஒருமித்து நிற்போம், வாங்க தேவனுக்கு முன்பாக பரிந்து பேசுவோம், வாங்க மன்றாடுவோம், வாங்க இது ஒரு ஆளுடைய பிழை இல்லை, நம்ம சேர்ச்சோட பிழையா எடுத்துக்கொள்வோம், இது ஒரு ஆள் நடந்ததல்ல, நம்மளுடைய பாரமா எடுத்துக்கொள்வோம். ஒருவன் விழுந்தால் என் மனம் எரியாமல் இருக்குமோ? எல்லாம் தொடர்ந்து வாங்க, நம்ம மனம் எரியட்டும், நாம எழும்பி கட்டுவோம்னு எழும்பி கட்டுறோம் என்றால் சேர்ச்சு நெருப்புல போகும்போது ஒரு ஆள் மேல ஒரு ஆள் பழி சுமத்தாம ஒரு அவயம் துன்பப்பட்டால் எல்லா அவயமும் என்ன செய்யணும், துன்பப்படணும். ஒரு அவயம் துன்பப்படும் பொழுது மற்ற அவயம் குற்றம் சாட்டாமல் எல்லா அவயமும் துன்பப்பட வேண்டும்.
ஒரு அவயம் சந்தோஷப்படும் பொழுது, ஒரு அவயத்தை கர்த்தர் உயர்த்தும் பொழுது எல்லாரும் கொண்டாடணும். கொண்டாட மாட்டாங்க சில பேர். ஒரு காரியம் சொல்கிறேன், மற்றவனோட உயர்வுகளை கொண்டாடுகிறவர்கள் அவனை விட அதிகமாக உயர்த்தப்படுவார்கள். மற்றவர்களுடைய வெற்றியை கொண்டாடுகிறவர்கள் நீங்க அவங்களை விட அதிகமாக உயர்த்தப்படுவீர்கள். மற்றவங்க வீடு வாங்கிட்டாங்க நீங்க சந்தோஷப்பட்டீங்கன்னா, அது உங்க எதிரியா இருந்தாலும் சரி, நீங்க அதை கொடுத்து கர்த்தருக்கு நன்றி சொன்னீங்கன்னா அடுத்தது டபுள் மடங்கு உங்களுக்கு. மற்றவர்களை பாராட்டுங்கள், நீங்கள் உயர்த்தப்பட்டுவீர்கள். அதுதான் மனத்தாழ்மையுடைய மிகப்பெரிய மிகப்பெரிய கரெக்டர் நேச்சர் குணம். மற்றவங்களை பாராட்டும் பொழுது நீங்க உயர்த்தப்படுவீங்க. மற்றவங்க ஊழிய செய்யும் போது நாலு பேர் இருக்கலாம், ஆனால் ரெண்டு காரியத்தை போய் பாராட்டுங்கள், கர்த்தர் உங்களை உயர்த்திடுவோம். இந்த பொறாம உள்ளவங்களுக்கு அவங்களை திருப்திப்படுத்தவே முடியாது. எங்கிட்டாவது ஒரு பிழையை கண்டுபிடிச்சுக்கலாம். இங்க இருந்துதான் வந்தாங்களோ. பொறாமையோ என்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யாம் நீதிமன்ற பொறாம மண்ணுக்கு நிக்க முடியாது. எரிச்சே போடுவாங்க, நேரா எரிப்பானுங்க, இல்ல ஆளை வச்சு எரிச்சிருவாங்க. பொறாம ரொம்ப பயங்கரமான அது எலும்பு உருக்கி உள்ளுக்கே அப்படி உருக்கிட்டு இருந்துச்சு. நீங்க பொறாமப்படுவீங்களா என்னன்னு தெரியாது. எங்களை மாதிரி பாஸ்டர்ஸ் பிள்ளையும் பொறாம நிறைய எல்லாம் கத்திட்டு தான் வரும், திருத்தி கொண்டே வரும். சரி, மேட்சல் வருவோம். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாக இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையர் பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகியவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியரங்கமாகும், நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்னினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று அக்னியானது பரிசோதிக்கும். ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான், ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டம் அடைவான். அவனும் ரசிக்கப்படுவான், அதுவும் அக்னியில அகப்பட்டு தப்பினது போடுது. வடிவேலோட காமெடி பாத்திருக்கீங்களா, பட்டாசு வெடிச்சு தள்ளி தெரிஞ்சு பேப்பிலிருந்து நிப்பாரு கருப்பா, அந்த மாதிரி வந்து வெளியே நிப்பாருங்க. ரொம்ப பாத்திருக்கீங்களா இல்லையா, ஏதோ ஒரு நடத்துல பார்த்து எவனோ வடி வைக்கிறேன்னு வடிவேலி வடி வச்சிருவோம், பார்த்தா வடிஞ்சு போய் முடியல அப்படி சேர்த்து போட்டு வெளியே வந்துருச்சு. இன்னைக்கு ரொம்ப பேரு ஆண்டவர் மண்ணுக்கு அக்னியில தப்பிச்சு வெளியே வந்த மாதிரி தப்பிச்சம்மா, நல்ல வேலை ஏதாச்சும் இப்ப காத்துக்கிட்டேன் அப்படின்னு தான் வெளியே வர போறீங்க. அத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சு காரணம் என்ன தெரியுமா, நீங்க யூஸ் பண்ண வஸ்துக்கள் பல, நாம யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் பல, மெட்டீரியல்ஸ் பல. அதனால தான் நான் பாஸ்டர்களுக்குன்னு ஸ்கூல் நடத்தும் போது சொல்லுவேன், நாம சரியாகணும் ஐயா, நானும் சரியாகணும், நம்ம எல்லாரும் சரியாகணும், சரியாகவும் கட்டணும், சரியான அஸ்திபாரத்து மேலேயும் கட்டணும், சரியான அஸ்திபாரத்து மேலேயும் கட்டணும், நாம சரியாகிட்டே இருக்கணும், சரியான ஆட்களையும் சரியான போதனையும் பயன்படுத்தணும். இந்த மூணு சரியான நெருப்புடா, என்னடா நெருப்புடா, எல்லா சபைக்கும் நெருப்புடாதான். அக்னி இறங்குது அபிஷேகத்துல, அந்த அக்னியை சொல்ல அக்னி இறங்குது அபிஷேகம் இறங்குது பெற்றுக் கொடுங்க, அந்த அக்னியை சொல்ல வரும் பாருங்க. ஒரு அக்னி தாங்க முடியாது, சேச்ச விட்டு ஓடிடலாம, குடும்பத்தை விட்டு ஓடிடலாம், உங்களை விட்டு போயிடலாமோ. ஒருத்தனை என்னை மதிக்க மாட்டான், யாரும் என்னை மதிக்க மாட்டான், நல்லா சொன்னா நல்லவர், கொஞ்சம் பொருளை உயர்த்தி திட்டி விட்டா கேட்டவர்னு ஓடி விடுவாங்க. அவர்கள் எல்லாரும் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். பரீட்சைக்கு நிற்பீங்களா பிரதர், ஸ்கூல்ல படிக்கிறோம் படிச்சுக்கிட்டே இருக்கோம், ஆனா பரீட்சைக்கு நிற்கணும். ராஜ்குமார் சவாபுதர், இந்த சர்ச்சுக்கு 10 பிரச்சனைகள் இருக்கு. இந்த சர்ச்சுக்கு பயங்கரமான 10 பிரச்சனைகள் இருக்கு. எப்படித்தான் இந்த சர்ச்சில் யார் பாஸ்டரா இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல, எப்படிதான் பாஸ்டரா இருந்தாங்கன்னு தெரியல. நான் அந்த ஓடி இருப்பேன் இந்த 10 பிரச்சனையும் ஒரே சர்ச்சில் இருந்தா. மொத பிரச்சனை என்னன்னா, இந்த சர்ச்சில் பிரச்சனையை மொதல் சொல்லிடுறேன், இந்த பிரச்சனைக்கெல்லாம் பதில் பவுல் எங்க வைக்கிறாங்கன்னு சொல்றேன். மொத பிரச்சனை என்னன்னா, சேச்சே நாலா பிரிஞ்சு கிடக்கு.
நாலு குரூப் இருக்கிறாங்க ஐயா சேர்ச்சுக்குள்ள. எத்தனை குரூப் இருக்காங்க? நாலு குரூப் இருக்கிறாங்க சேர்ச்சுக்குள்ள. சேர்ச்சில் நாலு லீடருக்கு பின்னால நாலு குரூப் இருக்காங்க. நாலு ஊழியக்காரங்க இருக்காங்க சேர்ச்சில். அது இந்த சேர்ச்சில் வந்துட்டு வந்துட்டு போற ஊழியக்காரங்க தான். பார்த்தா மக்கள் நாளா பிரிஞ்சு கிடக்குது. ஒருத்தர் சொல்றான் நான் பவுலோட குரூப்னு சொல்றான். யாரோட குரூப்பா? பவுலோட குரூப்பா. பவுல் மட்டும் சபை ஆரம்பிச்சாக்கா இந்த சேர்ச்சி விட்டு ஓடி வந்துடும். பவுலோட குரூப்னு ஒரு குரூப் இருக்கு. பவுலுக்கு மட்டும் அமை நல்லா போடும், மத்த எவனுக்கு அமை நல்லா போடாது. பவுல் எப்போ வருவாருன்னு காத்திருக்கோம். மற்றவங்க வந்தாங்க சில பேர் பாத்தீங்கன்னா எப்போது கடத்தல ஜெயிக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் ஆராதிச்சாதான் கடத்தல ஜெயிப்பாங்க. ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா இங்க இருக்கும் போது மட்டும்தான் ஆராதிப்பாங்க, அங்க இருக்கும் போது கை வெட்டி நிப்பாங்க. அவங்களுக்கு இங்க வரணும், அப்பதான் அந்த துதியே வரும். இதுக்கு என்ன தெரியுமா காரணம்? துதிக்கிறவங்களை மின்னு போடாம என்ன சொல்றாங்க, பெர்ஃபார்மன்ஸ் செய்யறவங்களை மின்னு போடாது. அவங்க நேரம் வரும்போது அவங்க நடிப்பாங்க. அப்புறம் அப்படிதான் விட முடியாது. என்னை நினைத்திருங்கள், கனி கொடுப்பீர்கள். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க. துதிக்கிறவங்களை துதிக்கிற இடத்துல விடுங்க, சமைக்கிறவங்கள சமைக்கிற இடத்துல விடுங்க. ஆமென். இங்க நிக்கிறது எவ்வளவு மகிமையோ, கிச்சன்ல நிக்கிறது அதோட மகிமை. எந்த இடத்துல விடுறோமோ அந்த கிருபை உள்ளவங்க அந்த இடத்துல பிரகாசம். ஆனா துதிக்காத ஜெம்மங்களை விட்டு இங்க விடுவாங்க. டான்ஸ் ஆடுற ரெண்டு நாள் அப்புறம் அங்க போனோட அப்படியே தான் நிற்கும். ஏன் சிரிக்கீங்க? யாராவது இங்க இருக்கீங்க? அப்படி எல்லாத்தையும் எல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. நாங்களும் அப்படித்தானே. பிரிவினைகள் நாலு விதமான குரூப் பிரிஞ்சிருக்காங்க. இப்படிதான் இந்த சேர்ச்சி பவுல் ஒன்னா ஆக்கினார் தெரியுமா? ஒன்னா ஆக்கிட்டாரு. அது எப்படி ஆக்கினாருன்னு சொல்ல போறேன் நானே. ஆச்சரியமா இருக்கு. நாலு குரூப்பா பிரிஞ்சு கேட்கலாம். நாலு தலைவர் பிறகு நாலு குரூப் இருக்கு. இதுக்கு தவறு வந்து மக்கள் மேல தவறு இருக்கு. ஆளுங்களை பார்த்துட்டு பின்னாடி போனது தவறு இருக்கு. ரெண்டாவது இந்த தலைவர்களுக்குள்ள தவறு இருக்கு. இந்த லீடர் இந்த மண்ணுக்கு நின்று பிரசவமான விடுறோம் நடத்த விடுறோம்ல, அவங்க வந்து தவறு இருக்குன்னா என்ன அர்த்தம்? தவற பிரசவம் பண்ணிட்டாங்க இல்லைன்னு இல்லை, அது என்ன செய்ய தவறிட்டாங்கன்னு அப்புறம் சொல்ல. அது வந்து சப்டலா நடக்கும். சப்டல்னா என்னதுமா தந்திரமா நமக்கே தெரியாம நமக்கு முன்னாடி ஃபேன்ஸுங்க வந்துருவாங்க, விசிறிங்க வந்துருவாங்க. நமக்கே தெரியாம நமக்கு பின்னாடி நம்மளையே சார்ந்திருக்கிற ஒரு கூட்டம் உருவாகி அது ரொம்ப கவனமா திருப்பணும் அந்த குரூப்பை. அந்த குரூப்பை வந்து கடவுள் மேல திருப்பி வேணா நீங்க செத்து போயிட்டீங்க, அம்போடு போயிருங்க. அதெல்லாம் இல்ல அந்த ஊழியர் ஏதாவது தப்பு செஞ்சாருன்னா அவங்க விசுவாசிக்க அப்படிலாம் இருக்கக்கூடாது. சபை நாலு விதமா பிரிஞ்சிருச்சு. ஒன்னாவது அதிகாரத்துல இருந்து மூணாவது அதிகாரம் வரைக்கும் அதை நீங்க பாக்கலாம். அஞ்சாவது அதிகாரத்துல ஒன்னு கொழுந்த அஞ்சாவது அதிகாரத்துல அஞ்ஞானிகளிலும் சொல்லப்படாத பாவம் சபையில காணப்பட்டுச்சு. அஞ்ஞானிகளிலும் சொல்லப்படாத பாவம்னு எழுதியிருக்கு. செக்ஸ் சம்பந்தமான பாவங்கள் சபையில, அதுவும் ரட்சிக்கப்படாதவங்க கூட அப்படி செய்ய மாட்டாங்க. அப்படிப்பட்ட சபையை பெயர் எடுத்துருச்சு. ரட்சிக்கப்படாதவங்களுக்குள்ளையும் நடக்காத பாவங்கள் ரட்சிக்கப்பட்டவங்களுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சிருச்சு, சபைக்குள்ள நடக்க ஆரம்பிச்சு. இது அடுத்த பெரிய ப்ராப்ளம் சேர்ச்சில், பெரிய பிரச்சனை. அது சபையோட பேரே போச்சு. முதல் நாளா பிற பிரிஞ்சு கிடக்குது, அதுலயே சபையோட பேர் போயிருக்கும். அடுத்தது அஞ்ஞானிகள் சொல்லப்படாத பாவம் சபையில இருந்து ஊர் மக்கள்லாம் அதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது ப்ராப்ளம். மூணாவது ப்ராப்ளம் ஒண்ணு குறைஞ்ச ஆறாவது அதிகாரத்துல என்ன நடந்துச்சு? சேர்ச்சில் உள்ளவங்க சண்டை போட்டு கோர்ட்டு கொண்டு போயிட்டாங்க. கேஸ் சேர்ச்சில் யாருமே தீர்த்து வைக்கவே முடியல. எங்க கொண்டு போயிட்டாங்க? ஒருத்தன் கொண்டு போல. அடிக்கடி இப்படி நடக்குது. டிவோர்ஸ் கேஸ் எல்லாம் சேர்ச்சுக்கு போவா கோர்ட்டு போகுது. சேர்ச்சில் உள்ளவங்க அதை தீர்த்து வைக்க முடியல, கோர்ட்டு கொண்டு போறாங்க. சேர்ச்சில் உள்ளவங்களோட பிரச்சனைய கோர்ட்டுக்கு கொண்டு போவே கூடாதுங்க. பாஸ்டர் கலையை நடத்தி வைக்கிறவர் மட்டும் இல்லைங்க, பிரச்சனையை சால்வ் பண்றவன் பாஸ்டர் தாங்க. அங்க வரணும், அவர்கிட்ட வரணும், பல முறை வரணும், அதுக்கு அடங்கணும். அதுக்கு அடங்குறதுதான் எங்க மண்ணுக்கு நின்று நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. ஆனா அதுக்கு அடங்க மாட்டீங்க, நீங்க கோர்ட்டு கொண்டு போயிட்டோமே. அதை மட்டுமா கோர்ட்டு கொண்டு போகல, அவன் பிரச்சனை இவன் பிரச்சனை எல்லா பிரச்சனையும் கோர்ட்டுக்கு தான் போகுது. ஒழிய பாஸ்டர் வர முடியல, பாஸ்டரால சால்வ் பண்ண முடியல, சேர்ச்சால சால்வ் பண்ண முடியல. இது அந்த பட்டணத்தை முழுசும் பாதிச்சிருச்சு. இது அந்த சேர்ச்சோட அடுத்த பிரச்சனை.
மூணாவது ஏழாவது அதிகாரத்துல என்ன பிரச்சனைனா, ஒண்ணு குறைந்தியர் ஆறாவது அதிகாரத்துல பார்த்தோம், கோட்டு போட்டு போயிட்டாங்க. ஏழாவது அதிகாரத்துல ஃபேமிலி பிரச்சனை ரொம்ப பிரச்சனை. இந்த பக்தின்ற பேர்ல சில பெண்கள் பண்ற அட்டகாசம் இருக்குது. கடவுளே எப்பா 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 எப்பா, உபவாசம் ஜப உபவாசம் ஜபட்டு புருஷனோட படைச்சனே இல்லை, புருஷனோட தாம்பத்திய உறவு இல்லை, ஒரு புருஷனோட உடல் உறவு இல்லை, புருஷனை பிரிஞ்சு இருக்கிறது, அது புருஷன் ஒருத்தர் ரச்சிக்கப்பட்டிருக்க மாட்டானா? ரச்சிக்கப்பட்டவனோட நான் எப்படி ஒன்னா படுக்கிறது, எப்படி ஒன்னா சேர்றது? ரச்சிக்கப்பட்டவனோட வாழ்றதோட சும்மா கிடக்கலாம், பிரிஞ்சு போறது குடும்ப பிரச்சனை தலைக்கு மேல போயிடுச்சு. அது அடுத்த பிரச்சனை அந்த சபையில. அதுல வேற சில பேருடைய மனைவிகள் புருஷன் இப்படி ஒட்டாம இருக்கிறதுனால கணவன் மனைவி வேற ஆளோட ரொம்ப ஒட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அது அடுத்த பிரச்சனை. ஏழு அதிகாரத்துல எட்டாவது அதிகாரத்துல என்னதான் நடக்குது? எட்டாவது அதிகாரம் பத்தாவது அதிகாரமோ, சபை மக்கள் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதில் போய் விக்கிரக கோயில போய் சாப்பிட்டு விக்கிர ஆராதனையிலே இறங்கிடுறாங்க. சில நேரத்தில் அங்குள்ள விபச்சாரத்துல இறங்கிடுறாங்க. அப்ரோத்தியால் என்ற ஒரு தெய்வத்துக்கு 1000 தேவதாசிகள் இருந்திருக்காங்க. ஒன்னு கொரிந்தியர் புத்தகத்துல பார்க்கலாம். அந்த கொரிந்து பட்டணத்துல இந்த மலைமேல உள்ள ஒரு கோயில் இருக்கும், அந்த கோயிலுடைய தேவதை பேர் வந்து அப்ரோத்தியா தேவதை. அந்த தேவதைக்கு அங்க உள்ளவங்க எல்லாரும் சாமி கும்பிட வருவாங்க. இப்ப எங்கேயும் போறாங்களா, துளுஸ் தாண்டி போறீங்க, என்ன கோயில் அது, ஏதோ ஒரு போறீங்கல்ல, அது மாதிரி இப்படி போவானுங்க. வரலாம் எல்லாம் போனா அங்க ஃப்ரீயா சாப்பாடு அடிச்சு போடுவாங்க பாருங்க. எல்லாருக்கும் அந்த ஆட்டு ஆட்டு பழம்னா அங்கதான் நீங்க சாப்பிடுங்க. பாத்திரம் பொரிந்த சபைக்கு போய் பாருங்களேன், பொரிந்த பட்டணத்துக்கு போய் பாருங்க. எல்லாரும் சாப்பிடறதுக்காக போவாங்க, ஏன்னா ஃப்ரீயா சாப்பாடு. அந்த சாப்பிட்றதே அவங்க கடவுளுக்கு செய்யற ஆராதனை. அவங்களுக்கு சாப்பிட்ட பிறகு அங்க உள்ள பெண்களோட வேசித்தனம் பண்ணுவாங்க. அந்த 1000 தேவதாசிகள் தேவ அடியாளர்கள் இருப்பாங்க. அவங்களோட உடம்புல யாரெல்லாம் வந்து உடலுறவுல ஈடுபடுறாங்களோ அவங்க தெய்வத்துக்கு அவங்களை அர்ப்பணம் பண்ணுவதற்கு அது ஒரு அடையாளம். சோ தங்கள் தெய்வத்துக்கு அர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 1000 வாலிப பிள்ளைகள் தங்களோட உடம்ப இந்த இந்த உபச்சாரத்துக்கு இந்த ஆராதனைக்கு ஒப்பு கொடுத்திருப்பாங்க. சோ கிறிஸ்தவர்கள் ஏற்கனவே அங்கிருந்தா வந்து ரச்சிக்கப்பட்டாங்களா? ரச்சிக்கப்பட்டவங்க நான் சாப்பிடத்தான் போறேன்னு அங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் உபச்சாரமும் பண்ணிடுறாங்க, விக்கிர ஆராதனை அழைக்கிறாங்களோ, அது சர்ச்சில் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. எட்டாவது அதிகாரமும் பத்தாவது அதிகாரமும் அதான் ப்ராப்ளம். பவுல் அதை டீல் பண்றாரு. இப்படி ஒரு சர்ச்சில் நடந்தா என்ன ஆகுது? எல்லாமே ஒரே சபையில் நடக்குதுங்க, ஒரே பட்டணத்துள்ள சபையில் நடக்குது. ஒன்பதாம் அதிகாரத்தில் இன்னொரு ப்ராப்ளம் பவுல் டீல் பண்றாரு. என்ன ப்ராப்ளம் தெரியுமா? பவுலை எவனோ சொல்லிவிட்டா அப்போஸ்தலனே இல்லை, அந்தால தவறான போதகா இருக்கு, அந்தால அப்போஸ்தலனை ஏத்துக்காதீங்கன்னு சொல்றான். பவுலுடைய அப்போஸ்தலத்துவத்தை கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அதனாலதான் ஒன்னு குறைஞ்ச 4 அதிகாரமும் ஒன்னு குறைஞ்ச 9 அதிகாரம் தன்னுடைய அப்போஸ்தலத்துவத்தை பவுல் உறுதிப்படுத்துகிறார். அவர் எப்படி அப்போஸ்தலா இருக்க முடியும்? அவர் என்ன ஜீசஸ் கூட இருந்தாரா? இயேசு கூட இல்ல, அவர் அப்போஸ்தலா ஏத்துக்க முடியாது அப்படின்னு வதண்டா வதத்துல எவனோ கலக்கி விட்டுட்டான் புரளியை. அது சபையை பாதிச்சு பவுலை ஏத்துக்காத ஒரு குரூப் அந்த சர்ச்சில இருந்தாங்க. அடுத்த ப்ராப்ளம் 9 அதிகாரத்துல அடுத்த ப்ராப்ளம். பெண்கள் புருஷனுக்கு கீழ்படுறதும் முக்காடு போடுறதும் பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. முக்காடு போடுறது, பெண்கள் புருஷனுக்கு கீழ்படுறது, ஊழியத்துல வந்து புருஷனுக்கு கட்டுப்பட்டு சேவை செய்யல, அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த முக்காடு பிரச்சனையே ஒரு அந்த பட்டணத்துல அது ஒரு பெரிய ப்ராப்ளம் தான். ஏன்னா அந்த பட்டணத்துல ஒரு அதுக்கு பின்னாடி ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த தேவதாசிகள் இருக்காங்களே அவங்க முக்காடு போட மாட்டாங்க. அந்த பட்டணத்துல பொதுவாகவே எல்லா பெண்களும் கல்யாணம் பண்ண பெண்கள் எல்லாருமே முக்காடு போடணும், தேவதாசிகள் மட்டும்தான் போட மாட்டாங்க. சபையில வந்தோடனே எல்லா பெண்களும் ஃப்ரீ ஆயிட்டோம் விடுதலை ஆயிட்டோம்னு முக்காடு எல்லாம் கழட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த நாட்டோட கலாச்சாரம் அது, அந்த பட்டணத்தோட கலாச்சாரம் அது, அந்த கலாச்சாரத்தோடு சேர்ந்து வராம போட்டாங்க. சோ அது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அதை எப்படி டீல் பண்றாருன்னு அதெல்லாம் பாக்குறாரு. அப்புறம் இந்த திருவிருந்து பிரச்சனை, அது நான் ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் சொல்றேன். திருவிருந்து எடுக்க வரன்னு சொல்லிட்டு அவங்க தண்ணி அடிச்சுக்கிட்டு கிடக்கிறான். கத்திரி சோத்துறோம் நல்லவேளை நாங்க இப்பெல்லாம் இவ்வளவுதான் கொடுக்குறோம். ஆனா அப்பெல்லாம் வந்து திருவிருந்துனா அவங்க போட்டல் எடுத்துட்டு வரணும், அவங்கவங்க எடுத்துட்டு வரணும், எல்லாம் பியூர் வைன் உண்மையான வைன் எடுத்துட்டு வரணும். எல்லாரும் திருவிருந்து சாப்பிடும்போது ஞாயிற்றுக்கிழமை கொடுக்குறேன் எப்படி கொடுக்குறோம்? போட்டல் வாங்கி கவலைப்படாதீங்க. இப்ப சில பேருடைய வாயிலேச்சு வருது எனக்கு புரியுது.
தன்னைதான ஆராய்ந்து நிதானிக்காம தண்ணி இருக்கா அப்படின்னு சொல்லி பவுல் அதுக்கு டீல் பண்றா. அடுத்த பிரச்சனை, அடுத்தது இன்னொரு பிரச்சனை, அவன் வரங்கள்ல பயங்கரமா செயல்படுறான் சபையில. அடுத்த பிரச்சனை வரங்கள் பிரச்சனை. எல்லாருமே ஆண்டவர் சோத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாருமே அவங்க வரத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. எல்லாருமே வரத்தை கண்டுபிடிச்சான். ஒருத்தனுக்கு தெரியுது இந்த வரம் தான் எனக்கு இருக்கு, கர்த்தரை இந்த இதெல்லாம் பயன்படுத்துறாரு அவங்கள. ஏன்னா இப்போ உள்ள ஆராதனை சிஸ்டம் வேற, அப்போ உள்ள ஆராதனை சிஸ்டம் வேற. இப்போ வந்து பாட்டு நடத்துறதுக்கு ஒரு ஆள் போற மாதிரி, பிரசங்கிக்கிற ஒரு ஆள் போற மாதிரி அப்படி போக மாட்டாங்க அந்த காலத்துல. அந்த காலத்துல எல்லாரும் வந்து பிரே தூச்சிக்கிட்டே இருப்போமா, தூச்சிக்கிட்டே இருக்கும் பொழுது நீங்க ஒரு ஆள் பாட ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு ஆள் துதிக்க அந்த உண்மையில ஆவியில பாடுவீங்க. நீங்க ஒரு ஆள் பாடி அடங்கணும்னு இன்னொரு ஆள் அப்படி பாடுவாங்க. அப்புறம் இன்னொரு ஆள் பாடுவாங்க. அப்புறம் இன்னொரு ஆள் வார்த்தை கொடுப்பாங்க, தீர்க்க தரிசன வார்த்தை. இன்னொரு ஆள் வார்த்தை கொடுப்பாங்க. இப்போ இன்னொரு ஆள் வார்த்தை கொடுப்பாங்க. சர்ச்சு அப்படி ஜீவனா இருக்கும். எல்லாரும் பாஸ்டர் ஆயத்தம் பண்ணிட்டு வர மாதிரி வருவாங்க. பொங்கு அடிக்கும். அந்த டைம்ல இன்னொரு ப்ராப்ளம் வெடிச்சிச்சு பாருங்க. அவன் நானும் சொல்லுவோம்ல அப்படின்னு போட்டிக்கு எல்லாரும் அடிக்கிறது, போட்டிக்கு பொறாமைக்கு வரங்களை வச்சு. அப்புறம் அது மட்டும் இல்ல, எல்லாரும் சேர்ந்து ஒரே நேரத்துல தீங்குத சொல்றது, ஒரே நேரத்துல எல்லாம் பாடாங்க. அவங்க பாடி முடிச்சிருக்கோம்னு மாட்டாங்க, இன்னொரு ஆள் பாடுறது. இப்ப என்னைக்கு இந்த கத்தலிக்கு ரோமன் கத்தலிக்கு ஆட்சி வந்துச்சோ அப்பதான் இந்த பில்டிங் சிஸ்டம்லாம் மைக் சிஸ்டம் இதெல்லாம் வந்துச்சு. அது ஒரு வகையில நல்லது, ஒரு வகையில பயங்கர கெட்டது. ஏன்னா ஒருத்தர் தான் தேவனோட வார்த்தையை கொண்டு வர்றாரு, அவன் கேட்டுட்டு வந்தானோ அந்த இடையே வராங்க இப்படியே போறான். ஆனா அந்த காலத்துல இல்ல, அவங்கவுங்க தெய்வ வார்த்தையோட வருவான். எல்லாரும் தெய்வ வார்த்தையோட தான் வருவாங்க, எல்லாரும் தெய்வ பாடலோட தான் வருவாங்க. அவங்க வாசல்கள் துதியோட தான் வருவான், பாடலோட தான் வருவான். சிலச்சே அனலா இருக்கும், ஃபயரா இருக்கும், யார தொட்டாலும் சுகம் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும். அப்படி நடந்துச்சு. அப்படி நடக்கும்போது ஒரு பாஸ்டரோட வேலை என்னன்னா கண்ட்ரோல் பண்றதா எங்களோட வேலை. நீ முதல்ல பண்ணுமா, நீ முதல் ரெண்டாவது, நீ மூணு, அப்படிதான் நாங்க செஞ்சிட்டு இருப்போம் அந்த காலத்துல. ஒரு வாரம் அப்படி ஒரு சேச்சா மாறணும்னு தான் நான் விரும்புறேன். எங்களோட வேலை என்னது, ஃபுட்பால் கோச் மாதிரி வெளியில் நின்றுகிட்டு போட்டாங்க. இந்த நாலு பேர் விளையாடுறாங்க. வெற்றியோடு ஆலோசனை அங்கதான் கோல், எதா இருந்தாலும் அங்கதான் கோல். வேற யாருக்கும் ப்ராப்ளம் தீக்கிறது